ਛਕ ਛਕ ਵਾਤੀ ਕੁਛ ਸੱਟ ਨ ਤਾਂ ਬਾਤੀ ਕਿਚ ਓਈਲੇ ਓਈਲੇ। ஹலோ ஆல், ரீசெண்டாக நம்ம சேனலில் லோகேஷ் கனகராஜ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன், இது மாதிரி விக்ரம் மூவியில் மன்சூர் அலிகான் நடித்த அசுரன் படத்துலேருந்து சக்கு சக்கரவர்த்தி வச்சிருந்தாங்க மூவியோட இன்ட்ரோ சீனில் ப்ளே பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதாவது விக்ரம் மூவியில் மன்சூர் அலிகான ஒரு மூவி ஆக்டராக தான் காமிச்சிருப்பாங்க. அப்படி காமிச்சிட்டு லியோவில் அவரோட கேங்ஸ்டராக காமிக்க, இது எல்சியில் ஒரு பிளாட் ஹோலே உருவாக்கிரும்னு சொல்லியிருப்போம். இந்த வீடியோவை யாரும் பார்க்கலன்னா கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், மறக்காம போய் பாருங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன டவுட் கேட்டிருந்தாருனா, விக்ரம் மூவியோட செகண்ட் ஹாஃப்ல விக்ரமோட ஸ்குவாட்ல உள்ள விஜயை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருப்பாங்க. அவரை சேவ் பண்ண வர விக்ரமன் டீமை நம்ம விஜய் ஒரு தியேட்டர் என்ட்ரன்ஸ் வழியா கூட்டிட்டு போவார். அப்போ அவங்க எல்லாரும் ஒரு அண்டர் கிரவுண்ட் என்ட்ரன்ஸ் வழியா தியேட்டருக்குள்ள இருந்து வெளியில வர்றப்போ அங்க ஒரு படம் ஓடிட்டு இருக்கும். அது என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் பேர் தான் கொலைகாரன். நம்ம விஜய் ஆண்டனி அர்ஜுன் நடிச்ச படங்க, அதுல அர்ஜுனும் நடிச்சிருப்பாரு. அப்படி இருக்கப்போ மன்சூர் அலிகான கொண்டு வந்தா ஒரு பிளாட் ஹோல் உருவாகிடும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி, லியோல அர்ஜுன் கேங்ஸ்டரா பண்ணா அதுவும் பிளாட் ஹோல் தானே அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. பட் அந்த சீன்ல அர்ஜுனை காமிச்சிருந்தா கண்டிப்பா அது ஒரு பிளாட் ஹோலா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் அந்த படத்துல விஜய் ஆண்டனி மட்டும் தான் காமிச்சதால அதை ஒரு பிளாட் ஹோலா கன்சிடர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுவேன். இதே மாதிரியான ஒரு மிஸ்டேக் தான் நம்ம அட்லி கூட அவரோட படத்துல பண்ணியிருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ராஜாராணி படத்துல ஆர்யாவும் சந்தானமும் சிவாஜி படத்தோட எஃப்டிஎஃப்எஸ்க்கு போயிருப்பாங்க. அங்க சிவாஜி மூவி ஓடிட்டு இருக்கும். அதுல இன்ட்ரோ சீன்ல ஒரு தாத்தா சூப்பர் ஸ்டார் கூட பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. சேம் இதே தாத்தா தான் இந்த படத்தோட ஜெயின் நயன்தாரா பிளாஷ்பேக்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பியூனா வந்திருப்பாரு. அப்போ இது இந்த படத்துல ஒரு பெரிய பிளாட் ஹோலே உருவாக்கிருந்தாங்க சொல்லணும். இதே மாதிரி மிஸ்டேக் நம்ம லோக்கியும் பண்ணிருக்காரு. லியோவும் எல்சிக்குள்ள வருமா? அப்படி வந்தா இந்த மிஸ்டேக்கு நம்ம லோக்கி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பாரா? வெயிட் பண்ணி பாக்கலாம். சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பத்தின வீடியோவை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், யாரும் பாக்கலாம் மறக்காம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.